வணக்கம் ஆண்டனி ராஜ் ஆனப்ளாய். டிவிஎஸ் ரேடான் வண்டி வந்து நம்மகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சு. கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டு வரல. சாவி ஆன் பண்ணோம்னா, சாவி ஆன் பண்ணி இண்டிகேட்டர் எடுத்தோம்னா இண்டிகேட்டர் ஒர்க் ஆகுது, ஹெட்லைட் எரியுது, ஆரன் அடிக்குது, செல்ஃபு ஒர்க் ஆகுது, பேட்டரி நல்லா இருக்குது, எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் கரண்ட்டு மட்டும் வரல. கிட்டத்தட்ட இப்போ இந்த கம்ப்ளைண்ட் பார்க்க எனக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகி போச்சு. அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு பாருங்கள். டிவிஎஸ் ரேடான் PS6 வண்டி. இந்த வண்டி கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, அதாவது டூல் போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே நம்மளுக்கு காமிக்கவே இல்லை. நம்ம சரி சென்சார் கம்ப்ளைண்ட்டாக இருக்குமோ, என்ன கம்ப்ளைண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தாலே எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே காமிக்கலை. கரண்ட் வரலானா மிச்சம் எல்லாமே ஒர்க்காச்சு, கரண்ட் வரல. சரி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒன்று ஒன்றா செக் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா டூலில் எதுவுமே காமிக்கல, அதனால் ஒன்று ஒன்றா செக் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணி பார்த்தோம். முதல்ல செக் பண்ணி பார்த்தது பார்த்திங்கன்னா, அதாவது கிராங்க்ஷாஃப்ட் பொசிஷன் சென்சார், CKP அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த சென்சார் வந்து உள்ளே இருக்கும், மேக்னெட் இருக்கும், மேக்னெட்டுக்குள்ளே அந்த சென்சார் இருக்கும். அந்த சென்சாருக்கு வர லைனையும் செக் பண்ணி பார்த்துட்டோம். சென்சாரும் நல்லா இருக்குது, காயிலும் நல்லா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு பேட்டரியை செக் பண்ணி பார்த்தோம். பேட்டரியும் நல்லா இருக்குது, வோல்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு. டூல் போட்டு செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்ததில் நம்மளுக்கு எந்த ஒரு எரருமே காமிக்கல. அதுக்கடுத்து சரி ஒன்று ஒன்றா செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே சாவி லைனை முதல் செக் பண்ணி பார்த்தோம். சாவி லைன் நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே ஒன்றா செக் பண்ணி வந்தப்போம் லாஸ்ட்டு எனக்கு என்ன டவுட்னா, ECU தான் போயிருக்கும் அப்படின்னு சொல்லி முதல் ஒரு சந்தேகப்பட்டேன். ECU-யோட ரேட்டு கேட்டு பார்த்தேன், 5300 ரூபாய்க்கு மேலே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு பம்பு எல்லாமே ஓடிச்சு, ப்ரெஷரும் இருந்துச்சு. அதுக்கடுத்து செக் பண்ணி பார்த்ததில் லாஸ்ட் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, ECU-லேருந்து ஒரே ஒரு வயரு கட் ஆகிருந்துச்சு. ECU-லேருந்து இங்கேருந்து போகிற வயர், அதாவது 36 வயர் இருக்குது அந்த ECU-யில், 36 வயரில் ஒரே ஒரு வயர் கட் ஆகிருந்துச்சு. அந்த வயரை கண்டுபிடிச்சி இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ உங்களை காமிக்கிறேன் நண்பர்களே, பாருங்கள். இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு, பம்பு ஓடுது, பம்பு ஓடி முடிச்சிருச்சு, இன்ஜின் செக் லைட் எரியுது. இந்த லைட் வந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே ஆஃப் ஆயிடணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த லைட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரேஸும் நல்லா ஆகுது. நன்றி நண்பர்களே.